சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். देखिए, आज अखबार में लिखा है कि प्रधानमंत्री ने कहा है कि ऑपोजिशन को कंस्ट्रक्टिवली सरकार के साथ कोऑपरेट करना चाहिए. ऑपोजिशन ने क्लियरली कहा है, राजनाथ सिंह जी का खारगे जी को फोन आया, राजनाथ सिंह जी ने खारगे जी से कहा, देखिए आप हमारे स्पीकर को सपोर्ट कीजिए. ऑपोजिशन, पूरी ऑपोजिशन ने कहा है, हमने सब के सब से बात की है, पूरे ऑपोजिशन ने कहा है कि हम स्पीकर को सपोर्ट करेंगे, मगर कन्वेंशन यह है कि डेप्यूटी स्पीकर ऑपोजिशन को मिलना चाहिए. राजनाथ सिंह जी ने कल शाम कहा था कि वो खारगे जी को कॉल रिटर्न करेंगे. अभी तक राजनाथ सिंह जी ने खारगे जी का कॉल रिटर्न नहीं किया है. तो मोदी जी कह रहे हैं कंस्ट्रक्टिव कोऑपरेशन हो, और फिर हमारे नेता को इंसल्ट करा जा रहा है. तो नियत साफ नहीं है. नरेंद्र मोदी जी कोई कंस्ट्रक्टिव कोऑपरेशन नहीं चाहते हैं, क्योंकि कन्वेंशन है कि डेप्यूटी स्पीकर ऑपोजिशन का होना चाहिए. और हमने कहा है, पूरे ऑपोजिशन ने कहा है कि अगर कन्वेंशन फॉलो किया जाएगा तो पूरा समर्थन स्पीकर के इलेक्शन में हम देंगे. तो यह मैं आपको क्लैरिफाई करना चाह रहा था. यूपीए के समय में हमने दिया था. तो मेरा कहना है कि नरेंद्र मोदी जी कहते कुछ हैं और करते कुछ हैं, यही इनकी फॉर्मूला है, यही इनकी स्ट्रेटजी है, और इनको ये बदलना ही पड़ेगा. थैंक यू. देखिए, इशू क्या है कि पूरा देश जानता है कि प्रधानमंत्री के शब्दों का कोई मतलब नहीं है. प्रधानमंत्री कहते हैं कोऑपरेशन होनी चाहिए, सबको मिलकर काम करना चाहिए. बाहर वो कहते हैं और अंदर कुछ और करते हैं. और हमारे लीडर को कहा गया कि कॉल रिटर्न होगा, अभी तक कॉल रिटर्न नहीं हुआ है. धन्यवाद. பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்த நிலையில் தற்பொழுது நாடாளுமன்றத்தில் யார் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் எதிர்கட்சியினரோடு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட அமைச்சர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களோடு அமித்ஷா, ஜே பி நட்டா, ராஜ்நாத் சிங் ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த நிலையில் ராகுல் காந்தி தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தும் வேட்பாளருக்கே ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு கணபதியிடம் நாம் கேட்கலாம். கணபதி, இப்ப ராகுல் காந்தி பேசியிருந்ததை நீங்க கேட்டிருப்பீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி யார முன்னிறுத்துறாங்களோ அவங்களுக்கே நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. துணை சபாநாயகர் வந்து எதிர்கட்சியினருக்குதான் வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ இத தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓம் பிர்லா சபாநாயகரா முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார், அதற்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். ஆனா துணை சபாநாயகர் எதிர்கட்சியினருக்குதான் வேணும் அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு வலியுறுத்தலையும் கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு. இந்த நிலையில தெலுங்கு தேசம் கட்சியினரும் ஐக்கிய ஜனதா தளமும் அந்த அதே கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறாங்க. பாஜகவினுடைய நிலைப்பாடு துணை சபாநாயகர் பதவியில எப்படி இருக்கும்? பிரதமர் நரேந்திர மோடி எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்திலே ஆளும் கூட்டணியுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நாட்டு நலனுக்காக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்ததை செய்தித்தாள்களில் படித்ததாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில்தான் நேற்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாஜக சார்பாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன் கார்கேவை தொடர்பு கொண்டு பேசினார் எனவும், சபாநாயகர் தேர்தல், துணை சபாநாயகர் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது எனவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். சபாநாயகர் பதவிக்கு ஆதரவு தர வேண்டும் என்றால் துணை சபாநாயகர் பதவி எதிர்கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற காங்கிரஸ் கட்சியின் நிபந்தனையை மல்லிகார்ஜுன் கார்கே ராஜ்நாத் சிங்குக்கு தெரிவித்திருக்கிறார். ஆனால் ராஜ்நாத் சிங்
அப்போது முடிவு செய்ய சொல்ல முடியாததால் பின்னர் திரும்ப நான் தொலைபேசியில் அழைக்கிறேன் என்று தெரிவித்ததாகவும், ஆனால் இதுவரை திரும்ப அழைக்கவில்லை எனவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். ஆகவே எதிர்க்கட்சிகளுக்கு இதுவரை துணை சபாநாயகர் பதவி அவர்களுக்கு கிட்டும் என எந்த ஒரு அவர்களுடைய நிபந்தனையை ஏற்றுக்கொள்வதாக எந்த ஒரு உத்தரவாதத்தையும் பாஜக சார்பாக ராஜ்நாத் சிங் அளிக்கவில்லை. ஆகவேதான் பாஜக சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிகளுக்கு கிடைக்க வேண்டும், இந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சபாநாயகர் பதவிக்கு பாஜக வேட்பாளரை ஆதரிக்க தயார் என்பது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்பதை ராகுல் காந்தி தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சி சார்பாகவோ அல்லது எதிர்க்கட்சி கூட்டணிகளின் சார்பாகவோ யார் துணை சபாநாயகர் வேட்பாளர் என்பது இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை. அதே போலவே பாஜக எப்போது ஓம் பிர்லா தான் சபாநாயகர் பதவிக்கான வேட்பாளர் என்பதை அறிவிக்கும் என்பதும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில்தான் இறுதி கட்டம் வரை இறுதி நேரம் வரை எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி இடையே எந்தவிதமான கருத்தொற்றுமையும் ஏற்படவில்லை என்பது தெரிகிறது. ஒருவேளை நீங்கள் சொன்னது போல தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் ஆகிய கட்சிகள் துணை சபாநாயகர் பதவி தங்களுக்கு வேண்டும் என வலியுறுத்தினால் அந்த சமயத்திலே எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை பாஜகவால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமா அல்லது கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைக்கு செவிமடுக்குமா என்பதே முக்கிய கேள்வியாக இருக்கிறது. ஆகவேதான் இது தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் வெகு விரைவிலேயே தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றே சபாநாயகர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற இருக்கிறது, நாளை தேர்வு நடைபெற இருக்கிறது. ஆகவே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் அந்த இரண்டு பதவிகளுக்கான முடிவுமே இன்றே தெரிந்துவிடும் என்பதுதான் டெல்லி அரசியல் வட்டாரங்களின் கருத்து. ஆனால் துணை சபாநாயகரை நியமிக்காமல் அந்த பதவியை காலியாக விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ராதா. நிச்சயமாக கணபதி, வரும் நாட்களில் காரசாரமாக நாடாளுமன்றம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.